நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு முன்னால் வந்து சில வாய்ப்புகள் இருக்கும், அதாவது சாய்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சாய்ஸஸில் எந்த சாய்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்பட போகுது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டியிருக்கு. இப்போ நம்மளுடைய காலகட்ட பல காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி சாய்ஸஸ்லாம் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் உதாரணத்திற்கு இப்போ முக்கியமாக தேர்வுக்கு படித்து கொண்டு இருக்கிற போது தூக்கம் வரும். இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிற சாய்ஸஸ் என்ன, தூங்கணுமா இல்லை தேர்வுக்காக படிக்கணுமா? அடுத்து முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற போது ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிற சாய்ஸஸ் என்ன, ஓய்வு எடுக்கணுமா இல்லை இந்த வேலையை செய்து முடிக்கணுமா? இதே மாதிரி பொழுதுபோக்கா இல்லை பொறுப்பா, குடும்ப பொறுப்பா இல்லை அலுவலக வேலையா, சராசரி வாழ்க்கையை நடத்தணுமா இல்லை உன்னதமாக வாழணுமா, ஈஸியான வேலையை எடுத்து செய்யணுமா இல்லை கஷ்டமான வேலையை எடுத்து செய்யணுமா, நிரந்தர அரசு வேலையை பார்க்கணுமா இல்லை நிரந்தரம் இல்லாத தனியார் வேலையை எடுத்துக்கலாமா, மாத சம்பளத்துக்கு போய் சேரலாமா இல்லை சுயமாக தொழில் செய்யணுமா, நட்பு முக்கியமா அல்லது நம்முடைய லட்சியம் முக்கியமா, உடனடியாக திருமணம் செய்து செட்டில் ஆகணுமா இல்லை வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா திருமணம் செய்யணுமா, திருமணம் செய்ததற்கு அப்புறமா மனைவியோடு சேர்ந்து இருக்கணுமா இல்லை மனைவியை நம்ம ஊர்லேயே விட்டுட்டு வெளி நாடுகளுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரணுமா, லவ் மேரேஜ் பண்ணிக்கலாமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாமா? யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் இது மாதிரியான சாய்ஸஸ் நம்ம முன்னாடி நிற்கும். இப்போது எந்த சாய்ஸ் வேணாலும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம், இப்படியும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படியும் தேர்ந்தெடுக்கலாம், இல்லை எதுவும் சரி தவறுன்னு சொல்கிறதுக்கே இல்லை. ஆனால் நம்ம எந்த சாய்ஸை எடுத்தாலும் நம்முடைய எதிர்காலம் அதற்கு ஏற்றால் போல்தான் அமையும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். அப்படி உணர்ந்து நம்ம அந்த சாய்ஸை தேர்ந்தெடுத்தோம்னா பிற்காலத்தில் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல சாய்ஸஸை வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இந்த சாய்ஸஸில் நம்ம எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது, நாம் சூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அது தொழிலாக இருக்கலாம் இல்லை ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அது நம்முடைய அடிப்படை குணத்தோடு ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கு பின்னாலும், நாம் சாதிக்கக்கூடிய ஒவ்வொரு சாதனைக்கு பின்னாடியும் எதையாவது இழந்தோ அல்லது விட்டு கொடுத்தோ தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கணும். எப்போதெல்லாம் நாம் எடுத்த பொறுப்பில் நாம் செய்கிற வேலையில் கஷ்டமாக நினைக்கிறோமோ அப்போது நம்முடைய மனதை வந்து இப்படி பக்குவப்படுத்திக்கணும், இது நான் இதை சாதிக்கிறதற்காக செய்ய வேண்டிய தியாகம் அல்லது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம மனசை வந்து மாற்றிக்கிட்டோன்னா நம்ம வந்து பக்குவமான மனிதராக அடைய முடியும். நாம் இதெல்லாம் உணர்ந்து முடிவெடுத்தோன்னா பின்னாடி வந்து நமக்கு வந்து கலக்கமோ வருத்தமோ ஏற்படாது. நமக்கு வயதும் அனுபவமும் வரும் பொழுது எப்படி பக்குவமான மனிதராக வந்து ஆகிடுவோம்? உதாரணத்திற்கு ஒரு நிலம் வந்து பக்குவமாக இருந்தால் தான் அந்த நிலத்தின் மேல் விழக்கூடிய விதை வந்து முளைவிட்டு வேர் விடும். அதே மாதிரி தான் நம்முடைய மனம் பக்குவப்பட்டு இருந்தால் தான் நம்முடைய மனதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவுபூர்வமான யோசனைகளும் உதிக்கும்ங்கிறத நாம் வந்து உணர்ந்து கொள்ளணும். சரி நேயர்களே, இதுவரைக்கும் நம்ம வந்து பக்குவமாக இருந்துக்கிறது எப்படி, பக்குவமான மனிதராக வர்றதற்கு என்னென்ன யோசனைகள் அப்படின்றத பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ச்சியாக முதிர்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு அவசியம், மெச்சூர்டாக எப்படி நடந்துக்கணும், இந்த மெச்சூரிட்டியை நமக்கு வளர்த்துக்கிறதற்கு என்னெல்லாம் யோசனைகள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் முதிர்ச்சி எந்த அளவுக்கு அவசியம், முதிர்ச்சியான மனிதராக மாறுறதற்கு என்ன யோசனைகள் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு நிதானமும் பக்குவமும் பொறுப்பும் பொறுமையும் விவேகமும் வந்துடுச்சுன்னா நாம் முதிர்ச்சியான மனிதராக வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தங்க. பொதுவாக வயது ஆக ஆக பொறுப்புகள் கூட கூட
ஒருத்தர் வந்து முதிர்ச்சியான மனிதராக வந்து ஆகிடுவார். முதிர்ச்சியாவதற்கு வந்து குடும்ப சூழ்நிலை வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்து தான் பொறுப்பான மனிதராக வர்றாரா இல்லையா அப்படிங்கிறது இருக்குது. சிலர் வந்து வசதியான வீடுகளில் செல்லமாக வளர்ந்துருப்பாங்க, பொறுப்புகளே இல்லாமல் வளர்ந்துருப்பாங்க. இவங்களை கவனிச்சிங்கன்னா பெரிய ஆளானாலும் விளையாட்டு போக்கில் இருப்பாங்க, முதிர்ச்சி தெரியாது. ஆனால் அதே சமயம் துரதிருஷ்டவசமாக இளம் வயதிலேயே வந்து சிலர் வந்து பெற்றோர்களை வந்து இழந்துடுறாங்க. அவர்களுக்கு வந்து தம்பி தங்கைகள் நிறைய இருக்கும். அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு வந்து இவர்களுக்கு வந்து சிறு வயதிலேயே வந்துடும். இந்த மாதிரி மனிதர்கள் வந்து சிறு வயதிலேயே ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பொறுப்புகள் நம்மை முதிர்ச்சியான மனிதராக மாற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சிறு பிள்ளைகள்கிட்ட வந்து பெரியவங்களோட முதிர்ச்சியை எதிர்பார்க்கறது வந்து தவறு. வயதிற்கு ஏற்ற மாதிரி தான் வந்து முதிர்ச்சி இருக்கும். சில பெற்றோர்கள் வந்து செய்கிற தவறு, தாங்கள் வாழ்ந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளும் அந்தந்த வயசில் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தாங்கள் வாழ்ந்த சூழ்நிலை வந்து வேறு விதமாக இருந்திருக்கும், இப்போது பிள்ளைகள் வளரக்கூடிய தலைமுறையில் சமுதாயம் வேறு மாதிரி இருக்குது. கடந்த 30 ஆண்டுகளில் வந்து பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக வந்து சமுதாயத்தினுடைய வளர்ச்சி வந்து வெகு வேகமாக மாறி இருக்கிறது. அதை வந்து உணரணும். அதற்கேற்ற மாதிரி தான் இந்த இளைய தலைமுறையிட்டிருந்து எந்த மாதிரியான பொறுப்புகள், என்ன மாதிரியான முதிர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஒவ்வொரு தலைமுறையும் வளரக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய பொறுப்புணர்வு முதிர்ச்சி இருக்குங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கணும். இப்போ நம்ம எப்படி கம்பேர் பண்ணலான்னா, இப்போ இளைய தலைமுறையில் மற்ற பசங்க அவங்களுடைய நண்பர்கள்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க அதை கம்பேர் பண்ணி நீ இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு யோசனை சொல்லலாம். இப்போ 60களில் நாம் எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையும் வளரணும், பேசணும், பழகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து இளைய தலைமுறை வளரக்கூடிய சூழ்நிலை வந்து வேற அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். முதிர்ச்சி வந்து ஏன் அவசியம் அப்படிங்கிற கேள்வி வந்து சிலருக்கு எழலாம். இப்போ நாம் வந்து எப்படி இந்த உலகத்தில் சமுதாயத்தில் நடந்துக்கிறோமோ அதை வச்சு தான் நமக்கு வந்து மரியாதை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டியது வந்து அவசியம். நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் நம்ம வந்து இந்த உலகமும் சமுதாயமும் நடத்தும் அப்படிங்கிறத உணர வேண்டியது அவசியம். நாம் கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டால் நம்மையும் இந்த சமுதாயம் கோமாளித்தனமாக தான் ட்ரீட் பண்ணும். நகைச்சுவை உணருக்கும் கோமாளித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நகைச்சுவை வேறு, கோமாளித்தனம் வேறு. நாம் விளையாட்டுத்தனமாக முதிர்ச்சி இல்லாமல் நடந்துக்கிட்டோம்னா நம்மையும் நம்ந்த சமுதாயம் சிறுபிள்ளைத்தனமாக தான் நம்மளை வந்து ட்ரீட் பண்ணும். இதை வந்து நம்ம வந்து உணர வேண்டியது அவசியம். சரி நேயர்களே, இது வரைக்கும் வாழ்க்கையில் முதிர்ச்சியோடு இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நாம் முதிர்ச்சி அடைவதற்கு என்னெல்லாம் யோசனைகள் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நான் வந்து சொல்ல இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா program@peppersTV.com என்ற இமெயில் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.